அந்த நாள் ஞாபகம். இயந்திரத்தனமாக போயிட்டு இருக்கிற மனித வாழ்க்கையில் இனிமைத்தனமாக போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறது திரைத்துறை. அத்திரைத்துறைக்குள் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் என பல பிரிவுகள் இருந்தாலும் புதுசாக வர திரைப்படங்களை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துறது அப்படத்தோட பாடல்கள் தான். அவ்வகையான பாடல்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது போல் பகுத்தறிவு பாடல்கள், பாசத்தை உணர்த்தும் பாடல்கள், தத்துவ பாடல்கள் என பல வகையான தரமான பாடல்கள் வராமல் இன்றளவில் அது குறைந்து போயிருக்குமோன்ற கருத்து மக்களிடையே பரவலாக இருக்கு. இதை கருத்தில் கொண்டு நம்முடைய கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும் மக்களின் சிந்தனைக்கேற்ப நல்ல தரமான பாடல்களை தர வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம், வாருங்கள். பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான வித்தியாசம் நாகேஷ் வித்தியாசமான பரிமாணத்தில் விந்தையுடன் காணப்பட்டு ஒரு நாகரீக கோமாளியாக வலம் வருகிறார். மொத்தத்தில் இப்பாடல் அருமை. சிறு சிறு
மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். மயக்க மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். பகட்ட பகட்டத்தான் இது பெருமை, பருவத்தவற்றிதான் இது புதுமை. முகம் என்ன மறுபிறவி திரைப்படத்திலிருந்து டி ஆர் பாப்பா இசையில் உருவான யதார்த்தம். முத்துராமன் மிகவும் இளமையாகவும் காண கிடைக்காத தங்கமாகவும் காட்சியளிக்கிறார். மஞ்சுளா மிகவும் கவர்ச்சியாக ஒரு சொப்பன சுந்தரியாக சுண்டி இழுக்கிறார். மொத்தத்தில் இப்பாடல் இனிமை. சேர்ந்த அழகு நூலாயிரம் காலங்கள் வாழும் நிலவு, முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும். ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. தாட்ச என்பதா ஆப்பிள் என்பதா, ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா, நினைக்கின்ற நெஞ்சை நினைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் காலங்கள்
முத்தம் தந்தால் உயிர் போகும் என்றால் போகட்டும் நான் முத்தம் தருவேன் உனக்காக அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன் ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு ஓராயிரம் காலங்கள் வாழும் நிலவு முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் நாங்க கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து வேதாவின் இசையில் எல்லார் ஈஸ்வரி இதழ்களில் உருவான வசந்தம். ஜெய்சங்கர் மிகவும் இளமையாக காணப்பட்டு ஒரு சுந்தர புருஷனாய் காட்சியளிக்கிறார். பாரதி மிகவும் அழகாகவும் சுந்தர பைங்கிலியாய் நம்மை கட்டி போடுகிறார். மொத்தத்தில் இப்பாடல் வித்தியாசம். ராஜா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான காவியம். சிவாஜி கணேசன் இருவிதமான கதாபாத்திரங்களில் நம்மை கவர்ந்து இழுக்கிறார். வயதான சிவாஜி கணேசன் வசந்தத்துடன் காட்சியளிக்கிறார். சிறுவயது சிவாஜி கணேசன் துள்ளலுடன் காணப்படுகிறார். மொத்தத்தில் ஏழு கடல் பாடல் ஆரவாரம். சீமை கதை ஆளுகின்ற நேர்மை ஏழு கடல் சீமை
அதை ஆளுகின்ற நேர்மை இவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா இவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ராஜா சித்து சிரிப்பில சித்திரம் போட்டு வச்சா கொடி பறக்குது தேவரின் சீமையிலே இருக்குது கொடி பறக்குது தேவரின் சீமையிலே சின்ன கொடி இருக்குது குலுங்கு நிற்குது தேவியின் மேனியிலே தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் இதழ்களில் உருவான காதல் கச்சேரி. எம்ஜிஆர் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் காவிய புருஷனாக காட்சி அளிக்கிறார். ஜெயலலிதா வித்தியாசமாக காணப்பட்டு தங்க தாரகையாக நம்மை கட்டி போடுகிறார். மொத்தத்தில் இப்பாடல் அருமை. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. கண்ணாலே மட
அடக்கி விட்டு பெண்ணாசை பெருக விட்டு உன் ஆசை மறைக்கலாகுமா? தன்னைத்தான் மறைத்துக் கொண்டேன், என்னை நான் மறைக்கவில்லை, இன்னும் நான் விளக்க வேண்டுமா? கண்ணாலே மடக்கி விட்டு பெண்ணாசை பெருக விட்டு உன் ஆசை மறைக்கலாகுமா? தன்னைத்தான் மறைத்துக் கொண்டேன், என்னை நான் மறைக்கவில்லை, இன்னும் நான் விளக்க வேண்டுமா? நம்பி முந்தி வரும் முத்துச்சீப்பினை சிந்தி வரலாமா? சிந்தி சிந்தி வரும் சித்திர பெண்ணுக்கு சொல்லித் தரலாமா? முந்தி முந்தி வரும் முத்துச்சீப்பினை சிந்தி வரலாமா? சிந்தி சிந்தி வரும் சித்திர பெண்ணுக்கு சொல்லித் தரலாமா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. கட்டழகன் கண்ணடிப்பட்டு வெட்கத்தாழ்த்துள்ளது சித்து. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. என்னென்ன நினைத்து வந்தேன், எத்தனை எடுக்க வந்தேன், எல்லாமே மறந்து போனதே. கூறுங்கள் கேட்டுக் கொள்வேன், கொஞ்சங்கள் வாங்கிக் கொள்வேன், நான் உங்கள் சொந்தமல்லவா? என்னென்ன நினைத்து வந்தேன், எத்தனை எடுக்க வந்தேன், எல்லாமே மறந்து போனதே. கூறுங்கள் கேட்டுக் கொள்வேன், கொஞ்சங்கள் வாங்கிக் கொள்வேன், நான் உங்கள் சொந்தமல்லவா? என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா? என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தாழ்த்துள்ளது சித்து. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. பாலாபிஷேகம் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இன்னிசையில் ஜானகியின் இதழ்களில் உருவான அதிசயம். ஸ்ரீபிரியா மிகவும் அழகாக காணப்பட்டு காவியத்தில் பூத்த கண்காட்சியாக அலங்கரித்து நிற்கிறார். மொத்தத்தில் கொலகொலையா பாடல் விளையாட்டு. கண்ணோட
சினிமாவிற்கு லாஜிக் என்பது மிக முக்கியமான விஷயம். எல்லா ரசிகர்களும் இதையும் எதிர்பார்த்துத்தான் திரையரங்குக்கு வருகிறார்கள். சுவாரஸ்யமான கதை சொல்லாவிட்டாலும் நேர்த்தியான திரைக்கதை அமைப்பால் பல படங்கள் லாஜிக்கை கூட மறக்கடிச்சு ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது. சரிநேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜாஸ்.